இந்த வீடியோவில் ஜூம் டூல் ஃப்ளை அவுட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஜூம் டூலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளை அவுட் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஜூம் டூல் ஃப்ளை அவுட் வந்து ஸ்டாண்டர்டாக க்ரியேட் ஆகிக்கும். இந்த இதில் ரெண்டு டூல் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஜூம் டூல், செகண்ட் ஒன் ஹேண்ட் டூல். நம்ம வந்து ஜூம் டூலை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். ஜூம் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பர்ட்டி பாரில் ஜூம் இன்னுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து ஜூம் ஆகிட்டே இருக்கும். ஜூம் அவுட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து ஜூம் குறைஞ்சிட்டே இருக்கும், ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த பட்டன் ஜூம் டூ செலக்டட், அதாவது நீங்கள் எந்த ஒரு டிராயிங்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிராயிங் மட்டும் ஜூம் ஆகி நிற்கும். இப்போ வந்து கிளிக் பண்ணுறீங்க, நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் மட்டும் ஜூம் ஆயிருக்கு. அடுத்து ஜூம் டூ ஆல் ஆப்ஜெக்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருந்தாலும் ஜூம் டூ ஆல் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எல்லா ஆப்ஜெக்டையும் ஜூம் பண்ணி நிற்கும். இப்போ கிளிக் பண்ணுறீங்க, இப்போ அந்த எல்லா ஆப்ஜெக்டையுமே ஜூம் பண்ணி நிற்குது. அதுக்கடுத்து ஜூம் டூ பேஜ், அதாவது இப்போ வந்து நீங்கள் டிராயிங் பேஜை காட்டிலும் ஜூம் ஆகிருக்குது. நம்ம டிராயிங் பேஜுக்கே திரும்ப போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜூம் டூ பேஜ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த டிராயிங் பேஜ் வந்து ஜூம் ஆகி நிற்கும். அடுத்த டூல் ஜூம் டூ பேஜ் வித். இந்த பேஜ் வித் என்ன அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜோட வித் அளவுக்கு உங்களுக்கு ஜூம் ஆகி நிற்கும். கிளிக் பண்ணுறோம், அந்த பேஜ் டிராயிங் பேஜோட வித் அளவுக்கு உங்களுக்கு ஜூம் ஆகி நிற்குது. அடுத்து ஜூம் டு பேஜ் ஹைட், அதாவது டிராயிங் பேஜோட ஹைட் அளவுக்கு உங்களுக்கு ஜூம் ஆகி நிற்கும். கிளிக் பண்ணுறீங்க, டிராயிங் பேஜோட அளவுக்கு ஜூம் ஆகி நிற்கும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி பார் வாய்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணுற பார்த்தோம். இதுவே நம்ம ஷார்ட்கட்டில் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு F2 கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் டூல் செலக்ட் ஆகிக்கும். நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டு ஜூம் பண்ணணுமோ அங்கே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஜூம் ஆகிக்கும். இதை ஜூம் அவுட் பண்ணணும்னா F3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இப்போ ஜூம் டூ ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் டூ ஆல் ஆப்ஜெக்ட் வரும். அதுவே ஜூம் டூ பேஜ், அதாவது உங்களுக்கு டிராயிங் பேஜ் அளவு எப்படின்னா அளவு இருக்கோ அதே அளவு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் F4, உங்களுக்கு வந்து டிராயிங் பேஜ் வந்து ஃபுல் பேஜ் வியூ தெரியும். நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக மாறி மாறி செலக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரெக்டாங்கிள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், ஷிஃப்ட் ப்ளஸ் F2 நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் ஜூம் ஆகி நிற்கும். அதுக்கு அடுத்த டூலாக இருக்கிறது வந்து ஹேண்ட் டூல். இந்த ஹேண்ட் டூல் எதற்காகன்னா நம்ம பேஜ் வந்து எவ்வளோ ஜூம் பண்ணி வச்சுருந்தாலும் அதை அப்படி நகர்த்தி பார்த்துக்கு யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட இதுவும் ஸ்க்ரால் பாரும் ஒரே வேலையை தான் பண்ணும். இப்போ ஜூம் பண்ணியிருக்கோம், இப்போ நமக்கு டவுன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டவுன் ஆகும். கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க, எந்த சைடு வேணாலும் நீங்கள் நகர்த்தி பார்த்துக்கலாம். இதுக்கு தான் ஹேண்ட் யூஸ் ஆகுது. இதோட ஷார்ட்கட் வந்து H. இதுதான் ஜூம் டூலோட